பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்கதாக, இன்றைக்கும் உடைய சத்தியத்திலிருந்து உம்முடைய உண்மைகளை நாங்கள் கேட்டு அதன்படி எங்களை வாழத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இதை விளக்கி புரியும்படியாக எல்லாருடைய இருதயங்களிலும் எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகளை திறக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் இந்த வார்த்தைகளை கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் அப்பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஜீவிக்கிறதுக்கு விருப்பம், ஜீவிக்கிறதுன்னு சொன்னால் மறிக்காமல் இருக்கிறதுக்கு விருப்பம். அண்மையில் என்னுடைய சிஸ்டம் மறிச்சிட்டாங்க. அவர்கள் மறிக்க முதல் அவர்களை குறித்த ஆண்டவர் எனக்கு சில காரியங்கள் சொன்னார். அதன்படி அவர்களை பிதா வீட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கு சில ஆலோசனைகளை சொல்லி அவங்க கத்தருக்குள்ள சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியோட கத்தருக்குள்ள மறிச்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லா மனுஷருக்கும் ஜீவிக்கிறதுக்கு நல்ல விருப்பம் இருக்குது. நீண்ட நாள் ஜீவிக்க வேணும். ஜீவனோடு இருப்பதற்காக நாங்கள் எவ்வளவோ செலவு பண்ணுகிறோம். நல்ல ஆகாரம், நல்ல மருந்துகள், நல்ல மாத்திரைகள், இவைகளெல்லாம் நாங்கள் நாளுக்கு நாள் எப்படியோ நாங்கள் எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். அதில் சாப்பாடு மிகவும் ஒரு பகுதி. ஆனால் அந்த ஜீவனோட இருக்கிறது நல்லது. இந்த ஜீவனோட இருக்கிறதுக்கு நல்ல நாள் நமக்கு வேணும், நல்ல நாட்கள் நமக்கு உண்டாயிருக்க வேணும். அப்படி ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன் என்னென்ன செய்ய வேணும், அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசப்போகிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் இருதயத்தையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இப்போ பாருங்கள், ஜீவனோட நல்ல நாட்களை நாங்கள் கண்டு அந்த நாளில் நாங்கள் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வேதத்தில் சில ஒழுங்குகள் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஏதோ நல்லா சாப்பிட்றதுனால, நல்லா மருந்தெடுக்கிறதுனால ஜீவனோடு இருக்கலாம் என்றதல்ல, வேத ஒழுங்கு கொண்டு வச்சிருக்கிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேணும் என்று இருக்கிற மனுஷனுக்கு தான் இந்த ஆலோசனை. ஆமே, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷன் செய்ய வேண்டிய மெயின் ஒரு பகுதி பொல்லாப்புக்கு தன்னாவையும், பொல்லாப்புக்கு தன்னாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. அப்போ இந்த நாவுனால் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாவுனால் பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. என்னென்ன பேசலாம்? அன்றைக்கு காலையில் நான் கிட்டத்தட்ட ஒரு 400-450 வாக்குத்தத்தங்களை அதிகாலையிலிருந்து எழுந்து அறிக்கை பண்ணி கொண்டிருந்தேன். இதை என்னுடைய நாவுக்கு நான் கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி. 450 வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி கொண்டு வருகிறேன், அறிக்கை பண்ணுகிறேன். ஏன்னு சொன்னால், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிற மனுஷனுடைய நாவு மிச்சம் பியூரிட்டியாக, தூய்மையாக, கவனமாக இருக்க வேணும். அப்போ பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். எங்களோட வாழ்க்கையில் பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை தேடி, நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். எதை? நன்மை செய்து சமாதானத்தை தேடி பின்தொடர வேணும். சமாதானத்துக்கு எதுவான என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அத்தனை காரியங்களையும் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை தேடி பின்தொடர வேணுமாம். என்னென்ன விதத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் நாங்கள் வாழ முடியுமோ அந்தந்த விதத்தில் சமாதானமாக வாழ்கிறதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்க வேணும். இதுக்கு மெயினான ஒரு பகுதி தான் எங்களுடைய நாவு.
உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சமாதானம் சொல்றது நல்லது. ஆமென். சமாதானம் சொல்றது நல்லது. சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை சொல்றது நல்லது. ஆமென். ஆகையினால தான் இந்த பொல்லாப்ப விட்டு நீங்கி சமாதானத்தை பின்தொடர கடவன். ஆமென். சமாதானத்தை பின்தொடர்த்தினோம்னு சொன்னால் அது ஒரு வாழ்க்கையில் ஜீவனை கொண்டு வரும், வாழ்வை கொண்டு வரும், ஒரு வளத்தை கொண்டு வரும், ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில் சிறப்பை கொண்டு வரும், செழிப்பை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஆகையினால தான் அந்த நாவை மிகவும் கவனமாக நாங்கள் பாதுகாக்க வேணும். எரேமியா சொல்கிறார், ஆண்டவரே சவரவன் கத்தி போலது நாவெல்லாம் இருக்குதுன்னு. சவரவன் என்றால் சொன்னால் பாவர், சேவடிக்கிறவர், தலைமுடிக்கட் பண்ணுறவர். அவருக்கு அந்த நாட்களில் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட், ஒரு சேவிங் ட்ரெஸர் இல்லை. எல்லாருக்கும் ஒரே கத்தி தான் சலூனில். அந்த கத்தியை தோளில் தீட்டுவாங்க, சணக்கல்ல தீட்டுவாங்க. தீட்டிட்டு எல்லாருக்கும் அதெல்லாம் சேவடிக்கிறது. அடுத்தால் வந்தது பிறகு அவருக்கும் அதே கத்தியை தீட்டி அதே கத்தியெல்லாம் சேவடிக்கிறது. ஒருவர் மறிச்சு போயிட்டாரன்னு சொன்னால் மரண வீட்டுக்கு போகிறேன் அந்த கத்தியோட போகிறேன், அவருக்கு சேவடிக்க வேணும், குளிப்பாட்ட வேணும், அவர் உடுத்த வேணும் சொன்னால் மறித்தவர்களுக்கு கூட தான் அந்த சவரவன் கத்தி பாவிக்கிறாங்க. அதனால தான் எரேமியா சொல்றார், ஆண்டவரே இந்த நாவு சவரவன் கத்தி போல இருக்கிறதா என்ன? கத்தி என்ன செய்யும்? கத்தியை கவனமாக பாவிக்கணும். எது கத்தி? நம்முடைய நாவு. ஆகையினால தான் மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள். ஆகையினால இந்த நாவு ஒரு கவனமாக பாவிக்கணும் தான் யாக்கோபு சொல்கிறார். அது அடங்காதது, விஷம் நிறைந்தது, சவுக்கேதுவானது. நாவு அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அப்போ நாவை அடக்கிறதுக்கு நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். ஆமே. எங்களுக்குள்ள எங்களை கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவியில் பிறந்துட்டு நாங்கள் புதிய ஜாதி, புதிய இனம், புதிய கோத்திரம், மீண்டும் பிறந்தவர்கள். எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல், வல்லமை, அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது. ஆகையினால் இந்த நாவை நாங்கள் எப்படி பாவிச்சாங்கிற வாழ்க்கையில் இந்த ஜீவனை விரும்பி நல்ல நாளை காணலாம் என்பதை குறித்து தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ பாருங்க, கர்த்தருடைய முகம் தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக இருக்கு. எதனால் தீமை செய்கிறோம் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகையினால இந்த தீமை செய்யாத படிக்கு நன்மையை நாங்கள் செய்ய வேணும். நன்மையை பின்பற்றுகிறானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? எங்களுக்கு யாருமே தீமை செய்ய முடியாது. யாருமே தீமை செய்ய முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணும்? நன்மையை பின்பற்றுகிறவர்களாக இருந்து நன்மைக்கேதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான, சுகத்துக்கு ஏதுவான, ஆரோக்கியங்களுக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும். என்ன பேசாமல் இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். ஆரோக்கியத்துக்கு ஏதுவான, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் நன்மையை பின்பற்றுவானா உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? பண்டை காலத்தில் ஆஸ்திரேலியா தேசத்தில் ஆஸ்திரேலிய மக்கள் பாவிச்ச ஒரு ஆயுதம் தான் இந்த பூமரங் கண்ட ஒரு ஆயுதம். அது ஒரு முக்கோண வடிவில் இருக்கும். அந்த பூமரங்கை குறித்து நான் டிக்ஷனரி அதிலெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் நிறைய. இந்த பூமரங் ஆயுதம் என்ன செய்யும்னு சொன்னால், ஒரு யுத்தம் அல்லது ஒரு சண்டை அல்லது ஒரு எதிரி வருகிற பொழுது அதை தாக்குவதற்கு அந்த பூமரங் ஆயுதத்தை எரிஞ்ச உடனே அந்த ஆயுதம் போய் நாங்கள் யாருக்கு குறி வச்சு எறிகிறோமோ அவர்களை போய் தாக்கிட்டு திரும்ப எறிஞ்சவர்கிட்ட அந்த ஆயுதம் திரும்ப வரும். யார்கிட்ட வரும்? எறிஞ்சவரிடத்தில் அந்த ஆயுதம் திரும்ப வரும். அப்போ அந்த ஆயுதத்தை எரிஞ்சவர், அந்த வெப்பன்ஸை பாவிச்சவர் என்ன செய்யணுமோனா மிக கவனமாக இருந்து அது ரிட்டர்ன் ஆகி வர நேரம் அந்த ஆயுதத்தை கவனமாகி பிடிச்சு கொள்ளவனும் கைப்பற்றவனும் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இல்லை சொன்னால் அந்த ஆயுதமே வந்து எங்களை திரும்பமாக தாக்கிவிடும்.
இதேதான் வார்த்தை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நாங்கள் எங்களுடைய நாவினால ஆசீர்வாதங்களை, ஆசீர்வாதத்துக்கேற்ற வார்த்தைகளை, நாங்கள் நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகளை, சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிற பொழுது அவையவன்றும் பூமரங்காக நமக்கு, நம்மளை நோக்கி, எங்களை நோக்கி ஆசீர்வதிக்கத்தக்கதாய் இந்த வார்த்தைகள் திரும்பவும் விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆமேன். அப்ப நாவு மிகவும் முக்கியமானது. அதனால தான் அந்த நியூட்ரல் லோ ரெண்டு சொல்லுகிறது. என்ன சொல்லுதோன்னு சொன்னால், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் எ ஈக்குவல் ரியாக்ஷன். நாங்கள் செய்கிற எல்லாவற்றுக்கும் சமபலனான பங்கு நமக்குண்டாகும். அப்படியாக இருந்தால் ஒரு பந்த சுவரில் இருந்து அது திரும்ப நமக்கு வரும். இதே போல தான் எங்களுடைய நாவிலிருந்து போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பலனை நமக்கு கொண்டு வர போகிறது. ஆகையினால தான் நான் சொல்லுகிறேன், காலையில் 400-450 வாக்கு தத்தங்களை நான் பேசியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன், தேவ சமூகத்தில் சொல்லியிருக்கிறேன். பேசி கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எனக்கு ஞாபகப்படுத்தி இந்த வார்த்தைகளை அவருடைய கிருபையினால இரக்கங்களால பேசும்படியாய் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் முக்கியமானது. ஆமென். ஆகையினால தான் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாய், ஜீவனை கொண்டு வரத்தக்கதாய், நல்ல நாளை நாங்கள் கொண்டு வரத்தக்கதாய், இந்த வார்த்தைகள் நம்மளை ஆசீர்வதிக்கத்தக்கதாய், எங்களுடைய வாயிலிருந்து நன்மையான வார்த்தைகளை எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பேசி பார்ப்போம். அல்லேலூயா. பேச 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 எங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பெரிய பலனை, பெரிய நன்மையை, பெரிய ஆற்றலை, பெரிய விளைச்சலை நமக்கு கொண்டு வரும். ஆமே. அப்போ நாங்கள் ஜீவனை விரும்பி நல்ல நாளை காணவனுமாக இருந்தால் ஜீவனுக்கேற்ற வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகளையும், நல்ல நாளை காணவன்றதுக்கு நல்ல ஆரோக்கியம் உள்ள வார்த்தைகளையும் நாங்கள் பேசுவோமாக இருந்தால் அது எங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை, ஜீவனை அது கொண்டு வரும். ஆமே. ஹல்லேலூயா. எங்களுடைய நாவுக்கு வார்த்தையின் அதிகாரங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். எங்களுடைய நாவு நல்ல வார்த்தைகளை உபதேசிக்கத்தக்கதாய், அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணத்தக்கதாய், நல்ல ஆரோக்கியமுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, என்னுடைய நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியைப் போல் இருக்கிறது. விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்ன? விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து என கொத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஓட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, பகலில் வெயிலாயிலும் இரவின் நிலவாயிலும் என்னை சேதப்படுத்தாது. கத்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் போக்கையும் வரத்தையும் காப்பார். கத்தர் இது முதற்கொன்று என்றென்றைக்கும் காப்பார். இதெல்லாம் ஒரு பூமரங் பாருங்க, பூமரங் அது ரிட்டர்ன் கொண்டு வரும், நல்ல பதிலை கொண்டு வரும், நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகையினால தான் மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நாங்கள் எதை பேசுகிறோமோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய விளைச்சலை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும். ஆமேன். அதனால தான் அந்த சமாதானம் சொல்லுங்க, சமாதானம் ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்துற நேரம் சமாதான வாழ்த்துதலை சொல்லி பாருங்க. வீடுகளை போய் ஆசீர்வதிச்சு பாருங்க. நிறைய வீடுகளுக்கு நான் போகிறது, போயிட்டு யாருகள் இருக்காங்களோ இல்லையோ கரங்களை உயர்த்தி இந்த வீட்டுக்கு சமாதானம். இது நல்ல காரியமா கெட்ட காரியமா? எந்த வீட்டில் வந்து என்ன இப்படி சொல்லிட்டு போகிறீங்க? இது நல்லதா கெட்டதா? இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் நல்லா வரக்கூடாது அப்படி சொல்லலை, அது சொன்னால் தீமை. என்ன இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டு? நன்மையான வார்த்தைகளை நாங்கள் பேசுகிற பொழுது அது உங்களோட வீட்டை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த சமாதானங்கள் எங்களை வந்து சேரும், சென்றடையும். அல்லேலூயா. பாருங்க, அப்ப கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். 15வது வசனம், கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களில்
பரிசுத்தம் பண்ணுங்கள். எப்படி எங்களுடைய இருதயங்களில் கர்த்தராகிய தாவனை நாங்கள் பரிசுத்தம் பண்ண முடியும்? கர்த்தராகிய தாவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் அசுத்தமாக இருக்கிறாரா, அல்லது எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவர் சுத்தம் இல்லாத ஒரு கெட்டவராக இருக்கிறாரா? அப்படி இல்லை, தேவன் ஒரு நாளும் கெட்டவராகவோ அசுத்தம் உள்ளவராகவோ இருக்க முடியாது. ஆகையினால தான் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். ஆமென். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அப்படியாக இருந்தால் எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகளில் கர்த்தராகிய தேவனை நாங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும். எண்ணங்களில், நினைவுகளில் நல்ல எண்ணங்கள் உண்டாகி எங்கள் எண்ணங்கள், நினைவுகள் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேணும். தூய்மையான எண்ணங்கள், தூய்மையான நினைவுகள். எங்களுடைய எண்ணங்களில், நினைவுகளில் தூய்மையான எண்ணங்கள், நினைவுகள் வருமாக இருந்தால் எங்களோட வீட்டில், எங்களோட வாழ்வில், எங்களோட தொழிலில், எல்லா இடங்களிலும் கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ண முடியும். அல்லேலூயா. 19:12-14 தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவைகளால் நான் உத்தமமாகி பெரும்பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். அவைகளால் நான் பெரும்பாதகங்களுக்கு நீங்களாயிருப்பேன். இன்றைக்கு நான் சொன்னது காலையில் தன் 450 தியானத்தில் இதுவும் ஒரு தியானம் இன்றைக்கு காலையில் சொன்னது. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும். என்ன மறைவான குற்றங்கள்? என்ன பாவம் பண்ணியிருக்கிறோம் மறைவில்? என்ன விபச்சாரம் பண்ணியிருக்கோமா? ஆவேசித்தனம் பண்ணியிருக்கிறோமா? யாரையும் கொலை பண்ணியிருக்கிறோமா? இல்லை. அப்போ என்ன மறைவான பாவங்கள்? மறைவான பாவங்கள் எங்களுடைய எண்ணங்களில், எங்களுடைய நினைவுகளில், எங்களுடைய சிந்தனைகளில் உண்டாகி கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணங்கள், நினைவுகளில், சிந்தனைகளில் இந்த மறைவான பாவங்கள், மறைவான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் உண்டாகிற பொழுது கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ண வேணும். எப்படி பரிசுத்தம் பண்ணலாம்? கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ண வேணும். எப்படி பரிசுத்தம் பண்ண வேணும்? நல்ல நினைவுகள், நல்ல எண்ணங்கள், நல்ல வார்த்தைகளினால எண்ணங்கள், சிந்தனைகளை சரியா எண்ணி நினைத்து கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ண வேண்டும். ஆமென். கர்த்தரை நாங்கள் பரிசுத்தம் பண்ண வேணும். பரிசுத்தம் பண்ணிட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய வார்த்தைகள் தூய்மையாய் மாறிடும். அல்லேலூயா. தூய்மையா திங்கிங், அதாவது எங்களுடைய தாட்ஸ், எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகளை சரியாக நாங்கள் வச்சுக்கொள்ள வேணும். ஆமென். அப்பொழுதுதான் வாயில வார்த்தைகள் சரியாக வரும். நான் கிட்டடியில் ஒரு தரிசனம் ஒன்று பார்த்தேன். அந்த தரிசனத்தில் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். பிரசங்கம் பண்ணுற நேரம் இப்படி உங்களை மாதிரி நானும் அந்த சபையில் இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவர் பேசுகிற பேச்செல்லாம் ஒன்றும் விளங்குது இல்லை. வரிகாரம் கத்துற மாதிரி கதைக்கிறார். தெரியும், நான் நல்லா தண்ணி போட்டு அப்படி கதைப்பாங்க, அப்படி கதைக்கிறார். பிதாவாகியதோ அவன் அந்த நேரம் எனக்கு ஒரு பேசினார். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த பிரசங்க பீடம் பரிசுத்தமானது. ஆமென். இதில் இருந்து நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பிதாவாகியது அவன் பிரசங்கங்களை லிசன் பண்ணிகிட்டே இருக்கிறார். பிதாவாகியது அவன் எங்களுடைய வார்த்தைகளை செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென். பிதாவாகியதேவன் வார்த்தைகளை செவிமடுக்கிறார். எங்களுடைய பிரசங்கங்களை அவர் கேட்கிறார். ஆகையினால தான் ஏன் கேட்கிறார்னு சொன்னால், எங்களுடைய ஒவ்வொரு ஊழியக்காரருடைய ஒவ்வொரு செய்திகளும் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில், வார்த்தையிலிருந்தே பேச வேணும்.
பிரமாண யோக்குகள் பிரமாண அரசியல் பிரமாண தேவையில்லாத வார்த்தைகள் தேவையில்லாத உபதேசங்களை இங்கே கொண்டு வந்து கேட்டால் அங்கு சொல்றார் அவருடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தையின்படி பேசாதவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் சிறியவர்கள் என்னப்படுவார்கள். அவங்களுக்கு சிறியவர்களுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கட்டு நினைக்கிறேன். சிறியவர்கள் என்று என்னப்படுவார்கள். அப்ப யாரு பெரியவர்கள்? அவருடைய வார்த்தையை பேசுகிறவர்களும் அவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறவர்களும் அவருடைய வார்த்தையின்படி தங்களுடைய நாவுகளை பயன்படுத்துகிறவர்கள் எல்லாரும் பெரியவர்களாய் மாறிடுவார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னா அப்படியே சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாய தீர்ப்பில் எழும்புற எந்த நாவையும் நீங்க தான் குற்றப்படுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியாக இருந்தா பாருங்க, அங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கணக்கிட்டு வச்சிருக்கிறார். அது போதகராக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ரெவரண்ட் டாக்டராக இருக்கலாம், ஆர்ச் பிஷப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பிதாவாகிய தேவன் அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் இல்லாத உபதேசங்களை யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு பேச தெரியும், நான் நல்ல பேச்சாளன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு அடிச்சுட்டு போக இயலாது. ஏனென்று சொன்னால் அவர் பார்க்கிறார். ஊழியக்காரனும் சரி விசுவாசியும் சரி எல்லாரும் அவருடைய பார்வையில் சமாதானமானவர்கள், அவருடைய பார்வையில் வெளியேறப்பட்டவர்கள். ஆகையினால அவருடைய பார்வையில் சமாதானத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, திரும்ப ஒரு தரிசனம் பார்த்தேன். அந்த தரிசனத்தில் ஒரு பனி மலை, பனி என்று சொன்னால் உண்மையாக ஒரு பனி இல்லை, அது ஒரு பஞ்சு மாதிரி ஒரு மலை. நான் ஜெபிக்கிற நேரங்களில் அல்ல தூங்குகிற நேரங்களில் இந்த ஆவியில் போகிற பழக்கம் இருக்கிறது. அப்படி போகிற நேரம் ஒரு ஒரு இடத்துல பார்க்குற நிறைய மலைகள், மலைகள் என்றால் எல்லா மலைகளும் வெள்ள பளிச்சென்று பஞ்சினால் செய்யப்பட்ட ஒரு மலை, மலைகள் நிறைய இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் எல்லா மலைகளையும் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி என்று பார்த்து தெரிக்கிற நேரம் அந்த மலையிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. சொல்லுவோமே, சிஸ்டர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுவோம். என்ன பேசுகிறாங்க? இவனார் இந்த பாஸ்டர், இவன் தெரியாதா எனக்கு? அவையே உதாரணத்துக்கு எடுத்தால் பிரச்சனை இல்லை. இவனை தெரியாத, அவர் இது தெரியாத, அப்படி என்றெல்லாம் கதைக்குது. அந்த மலை கதைக்குது. அப்போ கதைக்கிற நேரம் நான் பார்க்குறேன், ஆ இது நம்மளோட சப விசுவாசி, நம்மளோட சகோதரன், இவன் இல்லையா தான் பேசுறது, பேசுகிற வாய்ஸ் அடையாளம் காணும், இந்த ஆள் இல்லையா பேசுது அப்படின்னு சொல்லி. அப்போ தான் நான் அந்த தரிசனத்தை குறித்து பார்க்குற நேரம் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த மலையானது அப்படியே உறிஞ்சி அந்த ஹார்ட் டிஸ்கில் அப்படியே பதிச்சு வைக்கிது. எதுக்கு? நியாயத்தீர்ப்பு நாளில் எங்களுடைய வார்த்தை எங்களுக்கு முன்னால் நின்று அந்த சிங்காசனத்துக்கு முன்னால் இருக்கிற இயேசுக்கிட்ட நின்று என்னுடைய வார்த்தைகள் சாட்சி கொடுக்க போகிறது. சத்தியம். அப்படியாக இருந்தா எங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு கவனமா நாங்கள் பேசணும். கவனமா பேசி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்க வெற்றி பெறுவீங்க. ஏன்னு சொன்னா அந்த நாவில் அந்த பவர், தேவனுடைய வார்த்தையிற பவர், நாங்கள் உச்சரிக்கிற வசனங்களுடைய பவர் எப்பொழுதும் இருக்கும். ஆமென். ஆகையினால எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கவனமாய் பேச வேண்டும். ஆமேன். கவனமாக பேசணும். சும்மாங்கிற நாவு வாய் இருக்குது என்றுட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? தாறுமாறாக பேசக்கூடாது தான் சொல்ல. அப்படியே நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு போய். ஏனெனில் கிறிஸ்து நமக்காக பாடு அனுபவிச்சிட்டார். ஆமேன்.
ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையுடைய காத்திருந்த போது கீழ்படியாம போனவைகள். அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பான ஞானசானமானது, சொல்லுங்க, ஒப்பான ஞானசானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றி நல்ல மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலில் ரட்சித்திருக்கிறது. ஞானஸ்தானம் வந்த ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. ரோமர் 6 அதிகாரத்தில் சொல்லுது, மீண்டும் பிறந்தவன் பாவத்துக்கு மரிக்கிறவன் இனி பாவம் செய்யக்கூடாது. ஆமேன். அப்படியான்னு சொல்லி அந்த ஞானஸ்தானத்தில் நாங்கள் அதை ஒரு பாடமாக சொல்லி கொடுத்து அதை படிப்பிச்சு கொடுத்து ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். ஆனால் இங்கே சொல்கிறார் ஞானஸ்தானமானது என்னவாம், அது ஒப்பனையான ஞானஸ்தானம், அது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தண்ணியில் போய் மூழ்கிறபடினால உடம்பில் இருக்கிற ஊத்தையை கழுவுறதுக்காக அல்ல. என்னவாம் அது, தேவனை பற்றும் நல்ல மனச்சாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதியை ரட்சித்திருக்கிறது. அதாவது ஞானஸ்தானம் ஒரு கவனம், ஒரு உடம்படிக்கை. என்ன உடம்படிக்கை? மனச்சாட்சியின் உடன்படிக்கை. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அந்த மனச்சாட்சி சொல்லும், தன் பிழைகளை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நாங்கள் பிழை செய்கிற நேரம், நாங்கள் தேவையில்லாத காரியங்களை நடப்பிக்கிற நேரம், இந்த மனச்சாட்சி எங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. ஆஹா, அப்படி செய்யாத, இப்படி பார்க்காத, இப்படி பேசாத என்று சொல்லி இந்த நல்ல மனச்சாட்சி அந்த எங்களுடைய திருமுழுக்கு நேரத்தில் என்னுடைய ஆவியோட சேர்ந்து ஒரு கவனம், ஒரு உடம்படிக்கை பண்ணி இருக்கிறது. சும்மாக்கள் இல்லை நாங்கள் எல்லாரும். ஞானஸ்தானம் சும்மா முழுகிட்டு போகிறது இல்லை. எங்களுடைய இன்ன கான்சியஸ், எங்களுடைய உள்ளு உணர்வு, எங்களுடைய ஆவி, எங்களுடைய மனச்சாட்சி எல்லாவற்றோடையும் சேர்ந்து இந்த மனச்சாட்சியோடு ஒரு உடம்படிக்கை உண்டாயிருக்கிறது. ஆமென். சிஸ்டர் காலையில் நினைக்கிறேன் இவருக்காக செபிக்கணும்னு சொன்ன, ஏனென்று கேட்டேன். அவர் திரும்ப பாவத்துக்குள்ள விழுற மாதிரியாண்டவர் காண்பித்தார். அப்போ அந்த பாவத்துக்குள்ளே போகிறவருக்கு இந்த மனச்சாட்சி என்ன செய்யும்னு சொன்னால், ஞானஸ்தானம் பெற்றபடியினால இவர் பாவம் செய்ய தூண்டப்படுற நேரம், பாவம் செய்ய எந்தப்படுகிற நேரம், பாவம் செய்ய அதை எத்தணிக்கிற நேரம், அந்த பாவத்தை செய்து பழக போகிற நேரம் இந்த மனச்சாட்சி என்ன செய்யும்டா, அங்கு ஞானஸ்தானத்தில் உடம்படிக்கை பண்ணி இருக்கிறது. அந்த உடம்படிக்கை பண்ணினதுனால அந்த மனச்சாட்சி என்ன சொல்லு சொன்னால், நீ இதை செய்யாத, நீ இதை செய்யாத. என்னன்னு சொன்னால் இந்த மனச்சாட்சி என்ன செய்யும், தேவனை பற்றி நல்ல மனச்சாட்சியும் உடம்படிக்கையாக இருக்கு. அந்த மனச்சாட்சியோட ஒரு உடம்படிக்கை பண்ணினது தான் திருமுழுக்கு. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும், நாங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எங்களோட வாழ்க்கை எவ்வளோ இருக்கு, ஏன் பிரச்சனை, ஏன் தோல்வி, ஏன் வெற்றி இல்லை, ஏன் குழப்பங்கள், ஏன் லாபம் இல்லை, ஏன் நஷ்டங்கள், ஏன் போராட்டங்கள், ஏன் போராமைகள், இவைகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னால் இந்த மனச்சாட்சியை மீறி நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால தான் அந்த பலன், அந்த பங்கு, நல்ல நன்மைகள் நம்மளை வர முடியாமல் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் விதைப்பு அறுப்பு மாறாது, அது ஒரு நித்திய பிரமாணம். விதைப்பு மறுப்பும் மாறாது, அது ஒரு பிரமாணம். விதைப்பு மறுப்பும் ஒரு பிரமாணம். நெல்லை விதைச்சா நெல் விளையும், முள்ளை விதைச்சா முள் விளையும், கல்லை விதைச்சா கல் விளையும், பணத்தை விதைச்சா பணம் விளையும், கெட்டதை விதைச்சா கெட்டது விளையும். அப்போ கெட்ட காரியங்கள் எங்களுடைய நாவலாலிருந்து விதைச்சி 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 மனச்சாட்சியின் சொல்கிறதுக்கு கீழ்படியாமல் அதில் போகிற நேரம் அந்த மனச்சாட்சியும்
எங்களை ஒரு நாளைக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு வந்து தேவ சமூகத்தில் நிற்க போகிறது. அப்போ பாருங்க, மனச்சாட்சி வந்துடும், சாட்சிகள், நாங்கள் பேசின வார்த்தைகள் வந்துடும். அப்படியாக இருந்தால் நாங்கள் இவ்வளோ கவனமாக எங்களுடைய நாவை நாங்கள் பயன்படுத்த வேணும். எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய சிந்தனைகளை எவ்வளவு கவனமாக நாங்கள் நினைவுகளை கண்ட்ரோல் பண்ண வேணும். நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இவைகளெல்லாம் சரியாக நினைக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதனால தான் ரோமர் 12:1 சொல்லுகிறது, ஆனபடியால் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுவமாகுங்கள். உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணங்கள் புதிதாகிறதுனால என்ன செய்யட்டாம், மறுரூபமாகட்டாம். திரும்ப திரும்ப உங்களோட ரூபம் மறுரூபப்படட்டும். மறுரூபமடைஞ்சு, அதாவது மகிமையிலிருந்து மகிமைக்கு, மகிமையிலிருந்து மகிமைக்கு போய் அந்த சகேனா குளறி என்று சொல்கிற அந்த அதி உன்னத மகிமைக்கு எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு போகிற நேரம் நாங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக்கெல்லாம் மாறிடுவோம். பாருங்க, அதெல்லாம் சிஸ்டங்கள். அப்போ பாருங்க, மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றி நல்ல மனச்சாட்சியும் உடன்படிக்கையாக இருக்கிறது. இப்பொழுது நன்மையும் நம்மையும் இயேசுக்கிறிஸ்துவின் உயிர்த்தலையும் ரட்சித்திருக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்த்து இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கு. தேவதூதர்களும் வல்லமைகளும் அதிகாரங்களும் இயேசுவுக்கு கீழ்பட்டிருக்குதாம். அதே தேவதூதர்களும் அதே வல்லமைகளும் அதே அதிகாரங்களும் இன்றைக்கு நமக்கு கீழ்பட்டிருக்கு. கீழ்படிய வேணும், கீழ்படுத்த முடியும். எப்படி முடியும்? தியானம், தன்னுடைய வார்த்தை, தன்னுடைய வசனம், தன்னுடைய வசனத்தை தியானிக்க 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 பேச பேச நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகும். நல்ல எண்ணங்கள் உருவாக உருவாக நல்ல சிந்தனைகள் நமக்குள்ளே வர வர எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய நினைவுகள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறதுனால நாங்கள் எல்லா அதிகாரங்களையும், எல்லா தேவதூதர்களையும், எல்லா அதிகாரங்களையும் கீழ்ப்படுத்தி அதை கொண்டு வரத்தக்கதான ஒரு மாற்றம் நமக்கு உண்டு. அதனால தான் என் சொல்கிறார், என்னை பார்க்கலும் பெரிதான காரியங்களை நீங்கள் செய்வீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படியாக இருந்தால் சும்மா பேசக்கூடாது. வார்த்தைகளை கவனமாக பேசிட்டோம்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியை நாங்கள் கொண்டு வரலாம். அப்போ வார்த்தையை கவனமாக பேசுகிற ஒரு வழி சொல்லித்தாரேன். என்ன வழி? வசனத்தை தியானம் பண்ணுங்க. தியானம் தியானம் என்று இப்போ வருடக்கணக்காக சொல்லிட்டு வரேன். தியானம் என்றால் என்ன? தன்னுடைய வசனத்தை நாவில் எடுத்து பேசுகிறேன். தியானம் தியானம் என்று சொல்கிறோம். நாங்கள் என்ன தியானம்? ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை தியானம் பண்ணி தியானம் பண்ணி பேசி பேசி பழகிற நேரம் எங்களுடைய நாவு பவராக மாறுது. எங்களுடைய எண்ணங்கள் தூய்மை அடையுது, எங்களுடைய சிந்தனைகள் தூய்மை அடையுது. தூய்மை அடைய அடைய நாங்கள் இந்த மனச்சாட்சி, அதாவது திருமுழுக்கில் ஒரு உடம்படிக்கை பண்ணின அந்த மனச்சாட்சி என்ன செய்யும் சொன்னால் எங்களோட எந்த நேரமும் பேசிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இதில் காசு இருக்கு நிறைய. நான் அங்கே போயிட்டேன். இது ஒருத்தர் வாரத விடத்துக்கு அடே பேச ஒன்றிருக்கு. ரட்சிக்கப்பட்டவர், ஞானசானம் எடுத்தவர், நான் கொஞ்சம் காசு தேவை இருக்கு. அல்லேலூயா. கத்தர் எப்படி நம்மளை சந்திச்சிருக்கார், நம்மளோட தேவையெல்லாம். மனச்சாட்சி சொல்லும், டேய் நில்லு, நீ எடுக்காத, அது இன்னொருடைய பொருள், அதை கொண்டு வை வை. ஒருத்தரும் பார்க்க அது சொல்லுந்திறம எடுக்காத, பிறர் பொருளை சிரியாத, பிறருக்குரிய உடமை எடுக்காத அன்று சொல்லும்.
சொல்ல சொல்ல வெற்கள் படியாமல் போய் இதை காசு எடுத்து சிலவழிச்சிட்டு திரும்பவும் அப்படியே சொந்தம் பாரு. திரும்பையும் சொல்லும், திரும்பையும் சொல்லும், திரும்பையும் சொல்ல சொல்ல கீழ்படியாமல் போகிற நேரம் இந்த மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யரா மாறிடுவாங்க. நான் கண்டேன், குட்டி கண்ணால் பார்த்தேன், இந்த காதால் கேட்டேன், அப்படியெல்லாம் சொல்லும். சும்மா எல்லாம் பொய்யெல்லாம் சேதைக்கும். அதுதான் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர். ஆகையினால தான் இந்த நல்ல மனச்சாட்சி தேவனோட அந்த திருமுழுக்கில் எங்களோட ஆவியோட மனச்சாட்சியோட நாங்கள் ஒரு உடம்படிக்கை பண்ணியிருக்கிறோம். ஆமேன். ஒரு உடம்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அந்த உடம்படிக்கை தான் உங்களை தடுக்குது, உங்களுக்குள்ளேருந்து பேசுது. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீக்கலாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும், அவைகளால் நான் தீங்கு செய்யாத படிக்கு, நான் தண்டிக்கப்படாத படிக்கு, நாம் பரிசுத்தமாக்கப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்க. நான் ஒவ்வொரு நாளும் சொல்கிறேன். அதனால தான் இந்த வசனம் எல்லாம் பாடம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன மறைவு? இங்கே உண்டாகிற மறைவு, எண்ணத்தில் உண்டாகிற மறைவில் உண்டாகிற எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள். அதனால தான் பிலிப்பிய நாளிட்டு சொல்லுது, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் உள்ளவைகள் எவைகளோ, புகழுள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பிய சபைக்கு சொல்கிறார். இப்படியான ஒரு சிந்தனை, அதாவது ஒரு பியூரிட்டி, ஒரு தூய்மையான சிந்தனைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்க வேணும். நான் ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நான் முடிக்க போகிறேன். எடுங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரம். எங்களுடைய சிஸ்டர் செத்துட்டாங்க. தனிமையில் இருக்க ஒரு ரூமில் ராச்சாமம் 11, 12 மணி, 1 மணிக்கெல்லாம் இந்த பிரசங்கி புஸ்தகத்தை தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. என்ன காலம்? பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டுன்ற எல்லாத்தையும் சொல்லு. சண்டை பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ணாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, எல்லாம் சொல்லிட்டு வரணே. அப்படியே தியானிச்சுட்டு வரணே. இந்த 17வது வசனத்துக்கு வார நேரம் ஆண்டவர் என்ன தொட்டார்? என்ன தொட்டார்? சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மாக்கனையும் துன்மாக்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கு. அதாவது இந்த எண்ணங்கள் நினைவுகளை நியாயம் தீர்க்கிற ஒரு காலம் வரப்போகுது. அது வந்துட்டு அந்த காலத்திலாம் நாங்கள் இருக்கிறோம். சகல எண்ணங்களையும் சகல நினைவுகளையும் சகல செய்கைகளையும் சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கு. என்ன இருக்கு? திரைக்கதை வசன டைரக்ஷன் சந்திப்புகள் சித்தி இதெல்லாம் மனதில் எண்ணங்கள உண்டாகிற நினைவுகளை கதையாக எழுதுறாங்க. அந்த கதையை வசன நட எழுதி கொடுக்கறதுக்கு ஒருவர் வாரார், அந்த கதையை நடிக்கிறதுக்கு 10 பேர் வாராங்க, அந்த கதையை இப்படித்தான் நடித்து சொல்லணும்னு டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரார், அதுக்கு மேக்கப் பண்ண ஒருத்தர் வாரார். இவங்களெல்லாம் நியாயம் தீர்க்க போகிறேன்னு சொல்லி கத்தர் சொல்லுகிறார். ஏன் இந்த எண்ணங்கள் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார்? எத்தனையோ அசுத்த படங்களை அவனுடைய எண்ணங்களில் நினைவுகளில் உண்டாகினதை அவன் எடுத்து கொலை பண்ணுற மாதிரி, கற்பழிக்கிற மாதிரி, சிறைப்படுத்துகிற மாதிரி, அடிக்கிற மாதிரி, சிறையில் போடுற மாதிரி எல்லாம் அவன் நினச்சி அதை ஒரு மக்களை வச்சு அதை உருவாக்கி அதை படமாக்கி தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறாங்க. ஏராளமாக சக்தி இருக்குது, சக்தி டிவி இருக்குது, மரண டிவி இருக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. சன் டிவி இருக்கு, சன் டிரெக்ட் இருக்கு, அந்த டிரெக்ட் இந்த டிரெக்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் கிறிஸ்தவ சேனல்கள் ஏராளமாக இருக்கு, அது ஒருத்தருக்கும் தெரிகிறது இல்லை.
ஆனால் ஒரு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், இங்கே இல்லை நம்முடைய ஏரியாவில் ஒரு ஜபக்கூட்டம் நடக்குது. நான் வழியில் நிற்கிறேன், ஜபக்கூட்டம் நடக்கிறனே போகக்கூடாது. அப்போ நான் பேசாமலே நிற்கிறேன். நல்லா ஜபம் பண்ண, அவ்வளோ பக்தியான குடும்பம், மாலை ஆகணும்னு ஜபம் நடக்குது. பாய் போட்டு இருக்கிறாங்க எல்லாரும், தாய் கணவன் பிள்ளைகள் எல்லோரும் வந்து ஜபம் பண்ணுறாங்க, கை அடிக்காங்க, பாட்டு படிக்காங்க. பாட்டு படித்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு, சரி கூட்டம் முடிஞ்சு நான் அவனி உள்ளுக்கு போகணும்னு சொல்லக்கில், நினைக்கிற நேரம் அவர் இப்படி படுத்து கிடந்து இப்படி கையை எடுத்து இப்படி அங்கே ராமா போகுது. என்ன ராமா? கலகத்துக்குரியது, கற்பழிப்புக்குரியது, கொலைகளுக்குரியது, சதிநாச மோச வேலை செய்கிற திட்டங்களுக்குரிய படத்தை பிரயார் மீட்டிங் முடிஞ்ச உடனே இருந்து பார்க்குறாங்க. அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, சகல எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் வரும். அந்த அசுத்தத்தை உண்டு பண்ணி தயாரித்த மக்களுக்கு நியாயத்தை பெறுகிறது. பார்க்குற நமக்கு சபையே, நீங்கள் பரிசுத்தமானதை பார்த்து பரிசுத்தமானதை நினைச்சு பரிசுத்தமானதை பேசி பரிசுத்த எண்ணங்களில் வாழ வேண்டிய சபை நீங்கள். ஒரு மனவாட்டி, கற்புள்ள மனவாட்டி, பரிசுத்த மனவாட்டி. பாவம் எங்கேருந்து வருகுது? பாவமானது கற்பம் தரிச்சு, பாவம் கற்பம் தரிச்சு பிறப்பிக்குதா? என்னத்தை? பாவத்தை பிறப்பிக்குது. இப்படி இருந்தால் இப்படி போய்த்தான், இப்படி இருந்தால் இப்படி மாறிட்டான், எப்படி மாறினான்? சபை பிரச்சனையா? சபை போதர் பிரச்சனையா? ஊழியங்கள் பிரச்சனையா? இல்லை, பார்க்குற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் பிழையாக இருக்கிறபடியினால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருகிறது. அதைத்தான் நியாயம் தீர்க்க போகிறோம்னு சொல்லி சாலமோன் ராஜா அந்த நாளையில் நன்னித்தார். இனி வருங்காலங்களில், ஏன் இனி வருங்காலம்? அந்த நேரம் இல்லையா? அந்த நேரம் இல்லை, என்ன இல்லை, இதெல்லாம் இல்லை, என்ன திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், அந்த டிவி, இந்த டிவி, ஒன்றும் இல்லை. அதனால தான் இனி வருங்காலங்கள் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த ஒரு சத்தியம். இவ்வளவு செலவு பண்ணுறான். கிட்ட திருமண அறைக்கு போயிருந்தோம். அவர் சொன்னார், இருக்கிற டிவி எல்லாம் நல்ல டிவி ஆண்டு வாங்கித்தான்னு சொன்னார். அது நல்ல பெருசு, நான் நின்றாலே என்ன மறைஞ்சிடும். அதுக்கு ஒரு தியேட்டர்னு சொல்லி சவுண்ட் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், நல்லதாக இருக்கணும். என்ன பார்க்குறீங்க? அவர் கதைச்சிட்டு இருக்கிறா. போய் பார்த்தாங்க, வீடு முழுவதும் நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. கடவுளுடைய பிள்ளைகள் அதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி வாழ்க்கை இருக்கணும். சுவரில் போட்டிருக்கிற வசனம் மாதிரி ஜீவியம் இருக்க வேணும். ஏசு கிறிஸ்துவ அந்த வீட்டுக்கு தலைவர்னா அப்படி தான் இருக்கணும் வீடு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் என்ன? அதுதான் சொல்கிறார், சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி வரும். திரை கதை என்ன? சில சின்ன திரை, சின்ன துறையில் சின்ன திரை, சின்னத்திரையை நியாயந்திக்கிற காலம் வரும். இந்த ஒரு சத்தியத்தில் எவ்வளோ உண்மை இருக்கு. ஏன்னு சொன்னால், இந்த சின்னத்திரை தான் இந்த சின்ன மைண்டை குழப்புறது. ஆகையினால தான் தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை வாசித்து, இந்த வசனங்களை கேட்டு, தேவ சத்தியங்களில் வளர்ந்து, தேவ வார்த்தைகளில் வளர்ந்து, தேவ உண்மைகளை வளர்ந்து, தேவ வார்த்தைகளை தியானம் பண்ணி தியானம் பண்ணி வருவீங்களாக இருந்தால் இந்த சின்னத்திலே எல்லாம் கிழிச்சு போட முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், பாருங்க. ஸ்தோத்திரம். நான் கண்களை மூடுவோம்.